அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற இன்டர்நெட்டை வந்து யூஎஸ்பி மூலமாக வந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி டிரைவர் IRQL நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒய்ஃபை ஒர்க் ஆகலை அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து மொபைல் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், கீழேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா, அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வர்றப்ப ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எரருக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டெப் ஆகலாம். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு, ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு விண்டோ மெமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ விண்டோ மெமரி அப்படின்னு டைப் பண்ணினீங்கன்னா அது வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெமரி டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவ் அண்ட் செக் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. செக் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டைம் ஐ ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரீஸ்டார்ட் நவ் ஐ செக் மை ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெமரி டயக்னாஸ் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மெத்தடில் வந்து ரன் பண்ணோம். ஸோ இது ரன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நோ ப்ராப்ளம் ஹேப்பி டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஒருவேளை ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா டிடெக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரன்னிங் டெஸ்ட் வந்து ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு, பட் நோ ப்ராப்ளம் ஹேப்பி டிடெக்டட் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் எதுவும் டிடெக்ட் பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை ரன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்படி ஒருவேளை இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஸோ இந்த மெத்தடுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு இந்த மெத்தடுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறப்ப நெட் கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி யார் மறுபடியும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்ச் ரிசல்ட் வரும். இதில் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து CHKDSK அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் எஃப் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ஆர் ஸ்பேஸ் விட்டு சி செமிகாலன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண உடனே செக் பண்ணட்டுமா எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒய் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இதை நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்கிற கமாண்டை டைப் பண்ணுங்க. SFC அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ஸ்கேன் நவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ என்ட்ரு பண்ண உடனேவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேனிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன் டிட் நாட் ஃபைண்ட் எனி இன்க்ரீட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தடில் காமிக்குது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதாங்கிறத பாருங்கள். ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் ஆகலாம், நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய விதமான டிவைஸ் இருக்கும். அதில் வந்து டிஸ்க் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கிற இந்த டிரைவர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வேறு நேம் காமிக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் வந்து நிறையா டேப்ஸ் இருக்கும். அதில் வந்து பாலிசிஸில் போயிட்டு ஸோ எனேபிள் ரைட் கேச்சஸ் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை வந்து டிக் ஆகிருக்கும், அதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், மறுபடியும் அதே எரர் வருதா அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுத்து. கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து msTD.exe அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு மைனஸ் ஐடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டிவைஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஹார்ட்வேர் அண்டு டிவைசஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹார்ட்வேர் டிவைசஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அதில் டிடெக்ட் பண்ணிருச்சு. ஸோ தி டிரைவர் ஃபார் நெட்வொர்க் கண்ட்ரோலர் இஸ் நாட் இன்ஸ்டால்டு, இன்ஸ்டால் தி லேட்டஸ்ட் டிரைவ் ஃபார் தி டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ என்னென்னா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் லேட்டஸ்ட் டிவைஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாததுனால தான் ஸோ இந்த தடவை வருது. ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ உண்மையான ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்பில். ஸோ அப்ளை திஸ் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா ஸோ இந்த டிரைவர் பேர் போட்டு ஸோ அந்த டிரைவர் நாட் அன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்ளை திஸ் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா ஸோ வந்து இந்த மாதிரி எரர் வந்துச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் கனெக்ட் பண்ணி ஸோ வந்து அப்டேட் ஆகும். ஸோ நெட் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த எரர் வர்றதுனால ஸோ நெட் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு ஒரு கம்ப்யூட்டரில் இதுக்கு ரெக்யூர்டான லேட்டஸ்ட் டிரைவை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் ப்ராப்ளம் என்னங்கிறது ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அப்படி உங்களுக்கு இந்த மெத்தடில் ஒர்க் ஆகலைன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி ஸோ ரைட் கிளிக் பண்ணி சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள், chkdsk அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு சி காலன் போட்டுட்டு சி செமி காலன் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு /f/x/r அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறப்ப ஸ்கேன் ஆகும். அப்படி ஸ்கேன் ஆகலை அப்படின்னா ரீஸ்டார்ட் நெக்ஸ்ட் பண்ணுறப்ப ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் ட்ரைவ், அதாவது வந்து உங்களோட ஆடியோ வீடியோ கிராஃபிக்ஸ் ட்ரைவ் எல்லாமே வந்து ஒரு தடவை ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது புதுசாக ஹார்ட்வேர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்வேரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென் ட்ரைவ் அல்லது வந்து யூஎஸ்பி கேபிள் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் ஏதாவது நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துருந்ததுன்னா அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஹார்ட் டிரைவில் ஏதாவது இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட டேட்டாஸை வந்து பேக்கப் எடுத்துட்டு ஓஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சிஎம் மட்டும் ஃபார்மேட் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.